நீ சொன்ன இடத்துக்கு கரெக்ட்டா வந்துட்டேன் சார். அங்க ஒரு பழைய வீடு தெரியுதா? ஆமா தெரியுது. அதுக்கு முன்னாடி கைத்து கட்டில் கிடக்குதா? ஆ இருக்கு. ஆ அங்க வாங்க, உள்ள தான் இருக்கு. வந்துட்ட உள்ள வாங்க சார். நீ வெளிய வா. நோ சார், இன்ஸ்பெக்டர் தில்லைராஜன். சந்தேகமா இருக்கா சார்? சீ மை பேட்ச் சார், சீ மை ஸ்டாட்ஸ். என்ன சார் பாக்குறீங்க? கிழிஞ்சு போன போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு பாக்குறீங்களா? இது என் உடம்போட ஒட்டி பறந்தது சார், கிழிஞ்சாலும் கலட்ட மாட்டேன் சார். நீ உயிரோட உயிரோட இருக்கேன்னு கேக்குறீங்களா சார்? சாகல சார். என்னால நம்ப முடியல, அன்னைக்கு அங்குசாமியோட ஸ்ட்ரகிளிங்ல கத்தி குத்து வாங்கி குத்துனான் சார், ஆனா அவன் செத்து போயிட்டான் சார். நீ செத்து போனதா போலீஸ்ல ரெக்கார்ட் இருக்கே? அது நான் கிரியேட் பண்ணது சார். என்ன நம்ப முடியல சார். நம்புங்க சார். அப்ப உங்க முன்னாடி நிக்கிறது ஆவியா சார்? சீமை லக் சார். உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றேனா சார்? டீட்டெயிலா சொல்றேன் சார். சார், அன்னைக்கு கொடைக்கானல வச்சு தோழரும் தொழுகாப்பியனும் என்ன முட்டாளாக்குனாங்க சார். அன்னைக்கு ஆரம்பிச்சது சார் என்னோட சரிவு. யாரு? தோழர் தொழுகாப்பியனா? ஓ, பழனியில் இருக்கீங்களா? என்னது, இப்போது நீங்கள் பழனியில் இல்லையா? ஆமா தோழர், நான் இங்க என் நண்பர் அங்குசாமியை சந்திச்சேன். அவர் ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர் எனக்கு. அவரு தான் சொன்னாரு இங்க இருக்கிறது அவ்வளவு பாதுகாப்பா இருக்காது, கொடைக்கானல் வந்துருன்னு. சோ அவரு கூட கிளம்பி நாங்க கொடைக்கானல் வந்துட்டோம். அபியையும் தொல்காப்பியனையும் காணோம்னு தோழரை கூட்டுட்டு அவங்கள தேடி கொடைக்கானலுக்கு போனேன். அங்க போனப்போ தொல்காப்பியனும் அங்குசாமியும் சண்டை போட்டுட்டு இருந்தானுங்க. அங்க வச்சுதான் தொல்காப்பியன் அபிய தள்ளி கொண்டுட்டான்னு அந்த அங்குசாமி சொன்னான். அந்த அங்குசாமி சொன்னதை நம்பி தொல்காப்பியனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஒண்ணு வந்து நிப்பாட்டினேன். அபிய தொல்காப்பியன் தான் கொண்டான்னு நாம ஊர்ஜிதமா வாதாடினோம். ஆனா அன்னைக்கு கோர்ட்ல அபி வந்து நின்னப்போ எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த அங்குசாமி அவன் பொண்டாட்டி சாந்திய கொலை பண்ணதுக்காக அந்த தொல்காப்பியனோட சேர்ந்து என்ன பழி வாங்கினங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. அபியின் சாட்சியத்தின்படி தொல்காப்பியன் மீது தவறு இல்லை என்பதும் அபியை கொலை செய்ததாக தொல்காப்பியன் மீது தொடரப்பட்ட வழக்கு ஜோடனை என்பதும் நிரூபணமாகிறது. இப்படி தவறான வழக்கை உள்நோக்கத்துடன் புனைந்த அதிகாரிகள் மீது உரிய துறை விசாரணையும் நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும். அன்னைக்கு கல்லறையில் அந்த அங்குசாமி நானும் மாறி மாறி குத்திக்கிட்டோம் சார். ஆக்சுவலாக அவன் செத்துட்டான் சார், நான் சாகலை சார். எப்படின்னு தெரியணுமா சார்? சொல்றேன் சார். என் சாந்திய கொண்ட உன்ன விட அந்த நேரத்துல அங்க வந்த தொல்காப்பியன் அங்குசாமியை காப்பாத்த முயற்சி பண்ணான், ஆனா அவன் இறந்துட்டான். அதுக்கப்புறம் அங்க வந்த இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர்
நான் இறந்துட்டா நினைச்சு என்னை ஜீவிச்சு அனுப்பிச்சு வச்சிட்டான். போலீஸ் அதிகாரிக எனக்கு சிஷியர்கள் மாதிரி நான் அவனுக்கு நிறைய செஞ்சிருக்கேன். அப்ப நான் இறந்துட்டேங்கிற வருத்தத்துல தான் அவங்க என் கூட வந்துட்டு இருந்தாங்க. உயிர் இருக்கு ஹாஸ்பிடல் எங்க இருக்கு? யோ ஹாஸ்பிடல் எங்க இருக்கு? போ இல்ல பிரைவேட் ஹாஸ்பிடல் இருக்கு. சீக்கிரம் ஹாஸ்பிடல் போ. சீக்கிரம் போங்க பா. இல்ல சார். இல்ல சார். சார் கவலைப்படாதீங்க சார். இல்ல சார். எதுவும் கவலைப்படாதீங்க. உங்களை காப்பாத்திடலாம் சார். சார் காப்பாத்திரோம். பயப்படாதீங்க சார். தைரியமா இருங்க சார். நாங்க உங்களை காப்பாத்திடுவோம். சார் 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 காப்பாத்திடலாம் சார். தைரியமா இருங்க. தைரியமா இருங்க சார். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஒண்ணாக சார் கவலைப்படாம இருங்க. டாக்டர் எப்படி இருக்காரு? இட்ஸ் எ மிராக்கிள். கத்தியில குத்துனதுனால பிளட் நிறைய வேஸ்ட் ஆயிருக்கு. பட் நல்ல வேலையா ஆபத்தான இடத்துல கத்தி படல, அதனால உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ட்ரிப்ஸ் ஏத்தி இருக்கோம், கொஞ்ச நேரத்துல கண்ணு முடிச்சிருவாரு. ஓகே டாக்டர், தேங்க் யூ. இல்ல இல்ல சார், தைரியமா இருங்க. உங்களுக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க பொழைச்சிட்டீங்க. நன்றிடா சார். என்ன சார் நன்றிலாம் சொல்லிக்கிட்டேன். நீங்க எங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. நீங்க இறந்துட்டீங்கன்னு ரொம்ப கஷ்டமாச்சு சார். இப்பதான் சார் சந்தோஷமா இருக்கு. நான் உயிரோடு இருக்கிறத டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா சார்? இல்ல சார், இன்னும்தான் இன்ஃபார்ம் பண்ணும். வேணாம், இறந்தது இறந்தபடியே இருக்கட்டும். சார் என்ன சார் சொல்றீங்க? டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி எனக்கு எதிரிக நிறைய இருக்கானுங்க. என்னை காப்பாத்திக்கணும்னா நான் மறைஞ்சு இருக்கணும். அப்பதான் நான் அவனுல அடையாளம் காண முடியும். சார் இது எப்படி சாத்தியப்படும்? நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. என்னை ஜிஹெச் கூட்டு போங்க. நான் இறந்துட்டதா மாச்சுள்ள வச்சுட்டு உள்ள போன உடனே என்னை மாத்திட்டு என் இடத்துல ஒரு அனாதை பணத்தை வச்சிருங்க. சார் நீங்க சொல்ற மாதிரி செய்யறதுக்கு உங்க ஒய்ஃப் ஒத்துக்கோங்களா? அவகிட்ட நான் பேசிக்கிறேன். போஸ்ட்மார்ட்டம் பண்றப்போ முகத்தை தெரியாம சேர்த்து கட்ட சொல்லுங்க. சார் போஸ்ட்மார்ட்டம் பண்ற அந்த டாக்டர் இதெல்லாம் பாத்துட மாட்டீங்களா? சரி சார், கண்டிப்பா செய்யறோம் சார். அதுக்கப்புறம் என்னை கொண்டு போறதா முடிவாச்சு. ஆனா வெளியே கொண்டு போறப்போ இந்த தில்லா மத்தவங்க பார்வைக்கு இறந்துட்டதா ஒரு நாடகத்தை நடத்தினோம். இந்த உண்மை தெரிஞ்சது எங்க மூணு பேரை தவிர அந்த டாக்டருக்கு மட்டும்தான். தில்லா பாடிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுங்க. ஓகே சார். Thank you.
அப்புறம் ஜிஹெச்லேருந்து யாருக்கும் அடையாளம் தெரியாதபடி என் பொண்டாட்டி உதவியோடு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியேறினேன். அதுக்கப்புறம் முதல் வேலையா என் உயிரை காப்பாத்தினேன், அந்த டாக்டரை போட்டு தள்ளினேன். அதுக்கப்புறம் போஸ்ட்மார்டம் பண்ண அந்த டாக்டரையும் தேடி போய் போட்டு தள்ளினேன். நான் சொல்லி கொடுத்த மாதிரி என் பொண்டாட்டி ரொம்ப பிரமாதமா நடிச்சா. சார், ஏன் ஃபேஸ கவர் பண்ணி வச்சிருக்கீங்க? சார், அவங்க தான் முகத்தை பார்க்க விருப்பம்னு சொன்னாங்க. என்ன சார், முதல்ல ஃபேஸ ஓபன் பண்ணுங்க. இது ஓபன் பண்றேன் சார். அப்புறம் அந்த அநாத பணத்தை கொண்டு வந்து தகனம் பண்ணாங்க. போலீஸ் ரெக்கார்ட் படி இந்த தில்லா சேர்த்து போயிட்டான் சார். அப்போ முடிவு பண்ண கொஞ்ச நாள் நான் தலைமறைவா இருக்கிறது நல்லதுன்னு. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போயிட்டேன். என்ன சார் யோசனை பண்றீங்க? சார், டோன்ட் வரி சார், நான் இப்ப தலைமறைவா இருக்கேன் சார். எனக்கு ஃபைனான்சியலா உங்க சப்போர்ட் தேவை சார். சார், நான் உங்களுக்கு எவ்வளவோ உதவிகள் பண்ணியிருக்கேன், அதுக்காக நீங்க இந்த உதவி செஞ்சுதான் ஆகணும். அப்படி செஞ்சீங்கன்னா அந்த தோழரையும் தொல்காப்பியனையும் ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிடுவேன் சார். சார், இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு இருக்க காரணமே அவங்க ரெண்டு பேரும் தான் சார். சார், என்ன பழனிலையும் கொடைக்கானலையும் ஒரு கோமாளி மாதிரி அலைய விட்டானுங்க சார். அவனுங்க மட்டும் என் கைக்கு கிடைச்சானுங்க, ரெண்டு பேரையும் கண்டந்துடமா வெட்டி உடம்ப இந்தியா பூரம் தூவிடுவான் சார். அப்படின்னா தான் என் வெறி அடங்கும். அப்புறம் அப்புறம்னா நான் என்ன அம்மா கதையை சார் சொல்றேன். இது பார்த்துலா, இப்போ நீ செத்து போனவன் சாதாரண ஆள் கிடையாது. யூஆர் எ ப்ளடி சூப்பர் ஹியூமன். இந்த பவரை வச்சுக்கிட்டு நீ சும்மா தோழரையும் தொல்காப்பனையும் கொல்றதான் பயன்படுத்த போறியா? வேற என்ன செய்யணும் சொல்றீங்க சார்? இது பார்த்துல, நீ சொன்ன இந்த என்டையர் இன்சிடென்ட்ல எனக்கு ரெண்டு கேரக்டர். அதான், நீ உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அந்த ரெண்டு போலீஸ்காரங்க அவனுங்களை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் உறுத்துது. அது மட்டும் இமீடியட்டா கரெக்ட் பண்ணு. அதுக்கப்புறம் நீ என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். And there with you. Thank you, sir. Sigrun, correct, pannu.